இந்த மதிய வேளையிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பசுமை விகடன் மற்றும் கிரீனிடா இணைந்து நடத்துகின்ற இந்த பனை திருவிழாவிலே ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். பனை குறித்து அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் யாரும் சொல்லாதது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க. புதிதாக ஏதாவது கேட்கணுமா அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்பீங்க. பொதுவாக ஆர்வம் வடிந்தவர்களெல்லாம் இங்கேருந்து போயிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் முக்கியமாக அடிஷ்னலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கீங்க. ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பனைமரம் தமிழர்களுடைய மரம் இப்படி சொல்ல கேட்டிருக்கோம், அப்படிதானே? ஆனால் தமிழகத்தை தாண்டி, இந்திய நிலப்பரப்பை தாண்டி, ஆசியா கண்டத்தை தாண்டி, ஆப்பிரிக்க கண்ட, அமெரிக்க கண்டத்தின், ஆஸ்திரேலிய கண்டத்தின் ஒரு சில பகுதிகளில் கூட பனைமரம் இருக்குது. அப்போ இந்த பனைமரம் எப்படி இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்தது என்று பார்த்தால், பெரும்பாலும் மக்களோடு அது பயணித்திருக்கிறது, மனிதர்களோடு பயணித்திருக்கிறது. மனிதர்கள் எங்கெங்கே போகிறாங்களோ அவர்கள் பனை, இந்த மரம் எங்களோட கூட இருக்கணும் அப்படிங்கிறத நினைத்து இந்த மரத்தை கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட அவங்க அதை நினச்சி கொண்டு போனதில்லை, உணவாக எடுத்து போகும்போது அந்த விதை பரவல் எப்படி நிகழும்னு உங்களுக்கு தெரியும். அப்படி நிகழ்ந்த ஒரு காரியமாக இது இருக்கிறதை பார்க்குறோம். நான் 1993 ஆண்டிலிருந்து பனை சார்ந்த பணிகளை செய்து வருகிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ரொம்ப சமீபத்தில் 2016 மும்பையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னுடைய பைக், மோட்டர் பைக்கை எடுத்துகிட்டு பனை எங்கெல்லாம் இருக்குது இந்தியாவில், தென்னிந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத தேடி நான் பயணித்து வந்தேன். இங்கே வரக்கூடிய நேரத்தில் பனையை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வர்றோம், ஆனால் பனை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறத பார்க்க முடியுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பனை உணவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கோடை காலத்திற்கு ஏற்ற உணவாக அது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை குளிர் இல்லாவிட்டால் மழை நேரத்தில் என்ன விதமான பனை உணவுகள் நமக்கு ஏற்றதாக இருக்கிறது இப்படி பார்க்க முடியுது. இதெல்லாம் அந்த பயணத்தில் என்னால் கவனிக்க முடியுது. பனை சார்ந்த ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த பனை சார்ந்த ஒரு வாழ்க்கை பல்வேறு தரப்பட்ட மக்கள்கிட்ட இருக்குன்னா, இது இந்தியாவில் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறதை பார்க்குறோம். அப்போ இந்த பயணம் முடிந்தவுடன் நான் ஒரு புத்தகம் எழுதினேன், பனைமரச்சாலை என்ற ஒரு புத்தகம். அந்த பனைமரச்சாலைங்கிற ஒரு புத்தகம் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்திச்சு. நீங்கள் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும், நீங்கள் பனை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறீர்கள்னா, எத்தனை ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிறீங்கிறத நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம். அந்த 2016 அந்த பக்கம் பணி செய்தவர்கள் ரொம்ப குறைவு. அதுக்கு முன்னால் பனையை பற்றி தெரிந்து கொண்டவர்களும் ரொம்ப குறைவு. இந்த மரத்தை, மரத்தோடு உறவாடியவர்களே புறக்கணித்து இந்த மரம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து தான் இந்த மரத்தோடு நம்ம உறவாடுகிறோம். அப்போ இந்த நாளுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? வாட் ஆர் த சேலஞ்சஸ்? இந்த மரம் நல்ல மரங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மரத்தை பாதுகாக்க வேண்டும்ங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு, உங்கள் எல்லாருக்கும் இந்த பனை மரத்தை பாதுகாக்க வேண்டுங்கிற ஒரு உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது. ஆகையினால தான் பனை விதை நடுறீங்க, பனை சார்ந்த அனைத்து காரியங்களையும் செய்கிறீங்க. முடிந்த அளவுக்கு பனை பொருட்களை வாங்கி, நீங்கள் வந்து இவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஆனால் இதற்கு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை இருக்கிறது. அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, இந்த மரம் ஏன் வெட்டப்படுதுன்னு தெரியுமா? பனைமரத்தை ஏன் வெட்டுறாங்கன்னு தெரியல. வெட்டுறது தப்பு, தப்பு தானே? பனைமரத்தை வெட்டுறது தப்பு. ஆனால் தினந்தோறும் வெட்டுற நியூஸ் நமக்கு வருது. ஏன் வெட்டுறாங்க? நம்ம வீட்டில் எது குப்பையாக இருக்கோ அதை வந்து கூட்டி பெருக்கிறது வழக்கம். எது பயனற்றதாக இருக்கிறதோ அதை வெட்டுறது வழக்கம்.
பனையை யார் பயன்படுத்தணும்? மனிதர்கள் நாம் தான் பயன்படுத்தணும். நீங்கள் 7ஆம் நூற்றாண்டில் ஒரு குடந்தை அருணாச்சல